வெல்கம் டு உப்பு மிளகு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு சூப். இதை நண்டு சூப்னு சொல்லலாம், நண்டு ரசம்னு சொல்லலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நண்டு சூப் பண்ணுறதுக்கு ஒரு கால் கிலோ நண்டு எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். கால் கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம உரலில் போட்டு இந்த மாதிரி நசுக்கிக்க போகிறோம். இதை கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி நசுக்கி போட்டிங்கன்னா சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நசுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த நசுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம் அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த சூப்புக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து வதக்குங்க. அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் அதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூளையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற நண்டை அதில் சேர்த்துக்கிறேன். நண்டை போட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் சூடானோடனே ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள். அதையும் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரோட லிட்டை போட்டு மூடிட்டு விசில் போட்டுடுறேன். ஒரு 2 விசில் வந்தால் போதும், நண்டு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் விசில் வந்துடுச்சு. இப்போ விசில் ஆறிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நண்டு சூப் நல்லா வந்திருக்கு. இது வந்து சளிக்கெலாம் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். பாருங்கள் நண்டும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் இப்போ நண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நண்டு சூப்னு சொல்லலாம், நண்டு ரசம்னு சொல்லலாம். இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.